பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். குக்கரில் வேக விடுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. குக்கரில் கொஞ்சம் தண்ணி கூட போச்சுன்னா பருப்பு நொசநொசன்னு போயிடும். சூட்டோடு மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். நெய் 1 ஸ்பூன், தேங்காய் பூ, பாசிப்பருப்பு 1 கப்புனா தேங்காய் பூ 1/2 கப், சுக்கு பவுடர், நாட்டு சர்க்கரை 1/2 கப், பூரண ரெடி. இது 250 கிராம் கப்பு. இதில் தான் நான் மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி, 1 கப் தண்ணி 1 கப் மாவு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு உப்பு. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருவோம். தண்ணி அப்பப்போ தொட்டுக்கோங்க. வெடிப்பு வராமல் உருட்டிக்கோங்க. வெடிப்பு வந்துச்சுன்னா தண்ணியை வச்சு தொட்டு தொட்டு சரி பண்ணிக்கோங்க. பாசுமதி அரிசி 1 கைப்பிடி எடுத்து பீட்ரூட் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பீட்ரூட்டை துருவி தண்ணி எடுத்து அதில் ஊற வச்சு வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் கலருக்காக. தண்ணியை நல்லா இருத்துருவோம். இப்போ இது வந்து பாசிப்பருப்பை ஊற வச்சு, அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசிக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.